அமரர் கல்கி அவர்கள் இயற்றிய பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உறையூர் தூதன் இயற்கையாக பூமியில் எழுந்த சிறு குன்றுகளை அழகிய ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைத்திருந்த ஓர் இடத்துக்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்ந்தார்கள் அந்த விமான கோயில்களை ஒட்டி ஒரு கல்யானையும் கற்சிங்கமும் காணப்பட்டன இவையும் இயற்கையாக பூமியில் எழுந்த பாறைகளை செதுக்கிச் செய்த வடிவங்கள்தான் அவற்றுள் யானையின் சமீபமாக சக்கரவர்த்தி வந்தார் குந்தவி இந்த யானையை பார்த்தாயா தத்ரூபமாய் உயிருள்ள யானை நிற்பது போலவே தோன்றுகிறதல்லவா முப்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே இந்த யானை இல்லை ஒரு மொட்டை தான் நின்றது இந்த கோயில்கள் எல்லாமும் அப்படித்தானே மொட்டை மலைகளாயிருந்தன என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் குழந்தாய் இன்று நீயும் நானும் வந்திருப்பது போல் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என் தகப்பனாருடன் நான் இங்கு வந்தேன் உன் தாத்தாவை பற்றிதான் உனக்கு எல்லாம் தெரியுமே சிற்பம் சித்திரம் என்றால் அவருக்கு ஒரே பைத்தியம் உங்களுக்கு பைத்தியம் ஒன்றும் குறைவாயில்லையே என்று குந்தவி குறுக்கிட்டாள் சக்கரவர்த்தி புன்னகையுடன் என்னை விட அவருக்குத்தான் பைத்தியம் அதிகம் செங்கலினாலும் மரத்தினாலும் அவர் ஆயிரம் கோயில்கள் கட்டினார் அப்படியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்றும் அழியா கோயில்களை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மலையை குடைந்து கோயில்கள் அமைக்க விரும்பினார் அந்த காலத்திலேதான் ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தோம் அப்போது எனக்கு உன் வயதுதான் இருக்கும் தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன் வெண்ணிறமான சிறு சிறு மேகங்கள் வானத்தில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன அந்த மேகங்கள் அவ்வப்போது வெவ்வேறு ரூபம் கொண்டு தோன்றின ஒரு சிறு மேகம் யானையை போல் காணப்பட்டது அதைப் பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த பாறையண்டை வந்தேன் கையில் கொண்டு வந்திருந்த காசி கட்டியினால் யானையின் உருவத்தை இதன் மேல் வரைந்தேன் அதை பா அப்பா பார்த்து கொண்டே இருந்தார் யானை உருவத்தை நான் எழுதி முடித்ததும் என்னை கட்டி தூக்கி கொண்டு கூத்தாடத் தொடங்கினார் நரசிம்மா என்ன அற்புதமான யோசனை உன் யோசனை இங்குள்ள பெரிய பாறைகளை எல்லாம் கோயில்களாக்கி விடுவோம் சின்ன சின்ன பாறைகளை எல்லாம் வாகனங்களாக செய்து விடுவோம் இந்த உலகம் உள்ள அளவும் அழியாதிருக்கும் அற்புத சிற்பங்களை எழுப்புவோம் என்று வெறி பிடித்தவர் போர் கூறினார் அவ்விதமே சீக்கிரத்தில் இங்கே சிற்ப வேலைகளை ஆரம்பித்தார் அது முதல் இருபது வருஷ காலம் இந்த பிரதேசத்தில் இடைவிடாமல் ஆயிரக்கணக்கான கல்லூலிகள் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது நான் வட தேசத்துக்கு படையெடுத்து போன போதுதான் நின்றது இவ்விதம் சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவர் போல் இருந்தார் சற்று பொறுத்து குந்தவி ஆமாம் அப்பா இருபது வருஷமாய் நடந்து வந்த சிற்ப பணியை நிறுத்திவிட்டீர்களே என்ற சந்தோஷத்தினால்தான் உங்கள் பெயரை இந்த பட்டினத்திற்கு வைத்தார்கள் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு குறும்பாக புன்னகை செய்தாள் அதைக் கேட்ட சக்கரவர்த்தி உறக்க சிரித்துவிட்டு இல்லையம்மா இந்த சிற்ப தோன்றுவதற்கு நான் காரணமாயிருந்த படியினால் என் தகப்பனார் இப்பட்டினத்திற்கு என் பெயரை அளித்தார் நரசிம்மன் என்ற பெயருடன் எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும் மாமல்லன் என்ற பட்டப்பெயர் வேறொருவரும் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்து அப்பா இந்த பட்டினத்திற்கு மாமல்லபுரம் என்று பெயர் சூட்டினார் அப்பாவுக்கு என் மேலேதான் எவ்வளவு ஆசை என்று கூறி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார் ஆமாம் தாத்தாவுக்கு உங்கள் பேரில் இருந்த ஆசையில் நூறில் ஒரு பங்கு கூட உங்களுக்கு என் அண்ணா மேல் கிடையாது இருந்தால் அண்ணாவை கப்பல் ஏறி சிங்களத்துக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டால் குந்தவி குழந்தாய் கேள் என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன அவற்றில் பல நிறைவேறின வேறின ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவே இல்லை கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன் அதற்கு என் தந்தை அனுமதிக்கவில்லை நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பிரயாணம் செய்வதென்பது முடியாத காரியமாகிவிட்டது எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்களத்தீவுக்கு அனுப்பினேன் இன்னும் எனக்கு எந்த சிறு பிள்ளையினிடமாவது அதிகமான பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் என்றார் சக்கரவர்த்தி அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் பிரியம் இல்லை போலிருக்கிறது என்று குந்தவி சொல்வதற்குள்ளே உன்னை கப்பல் ஏற்றி அனுப்ப எனக்கு பூர்ண சம்மதம் ஆனால் நீ பெண்ணாய் பிறந்துவிட்டாயே என்ன செய்கிறது ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையாய் பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாய் பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்றார் சக்கரவர்த்தி நான் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா கம்சன் செய்ததை போல் உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேனா அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாது சாது அதனால் நீங்கள் சொன்னதும் கப்பலேறி போய்விட்டான் என்று குந்தவி சொல்லிவிட்டு அந்த மலக்கோயில்களை சுற்றி ஓடியாடி பார்க்கத் தொடங்கினார் சிறிது நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி வாக்குழந்தாய் இன்னொரு தடவை சாவகாசமாய் பார்க்கலாம் ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றதும் குந்தவி வறண்டை வந்து அப்பா இந்த கோயில்கள் இன்னும் அரைகுறையாகத்தானே இருக்கின்றன மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகும் திருப்பணி வேலை இங்கேயும் நடக்கும் அல்லவா இந்த கோயில்களுக்குள்ளே எல்லாம் என்னென்ன சுவாமியை பிரதிஷ்டை செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டாள் சற்று தூரத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்தன அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள் குந்தவியின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு சொன்னார் இல்லை குழந்தாய் இந்த கோயில்கள் இப்படியேதான் பூர்த்தி பெறாமல் இருக்கும் இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வேலை நடக்கும் குந்தவி ஆயனர் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார் அவருடைய தலைமையில்தான் இந்த கோயில்களின் வேலை ஆரம்பமாயிற்று அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர் பிறகு அவர் சில துரதிருஷ்டங்களுக்கு ஆளானார் கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார் அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தியுள்ளவன் இப்போது யாரும் இல்லை இனிமேல் வரப்போவதும் இல்லை ஆயனரை பற்றி கேட்டிருக்கிறேன் அப்பா அவருடைய மகள் என்று குந்தவி சொல்வதற்குள் அதோ யாரோ குதிரை மேல் வருகிறானே யாராயிருக்கும் என்றார் மகாமல்லர் பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்ன போதிலும் உண்மையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டுதான் இருந்தது சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கு போய் நின்றதும் அங்கே குதிரை வந்து நின்றதும் சரியாயிருந்தன குதிரை மேலிருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து ஓர் ஓலையை நீட்டினான் அடியேன் தண்டம் உறையிலிருந்து வந்தேன் அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திருச்சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றான் சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டார் அதில் என்ன எழுதியிருக்கின்றது என்பதை பார்க்காமலே தூதனை நோக்கி நீ போகலாம் இதில் அடங்கிய விஷயத்தை பற்றி கட்டளை நேற்றே அனுப்பிவிட்டோம் என்றார் தூதன் தண்டம் சமர்ப்பித்துவிட்டு திரும்பி விரைந்து சென்றான் நன்றாயிருக்கிறது அப்பா நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம் ஓலை வந்தால் அதை படித்துக்கூட பார்க்கிறதில்லையா என்று கோமகள் கேட்டாள் என்னுடைய ஞான திருஷ்டியில் உனக்கு நம்பிக்கையில்லை போலிருக்கிறது இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லட்டுமா சோழ ராஜகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேசிக்கிறான் அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கிறான் நீ வேணுமானால் படித்துப்பார் என்று ஓலையை குந்தவியிடம் கொடுத்தார் குந்தவி அதை படித்துவிட்டு வியப்புடன் சக்கரவர்த்தியை நோக்கினாள் உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதாப்பா அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதா என்றாள் சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்ந்தார்கள் வழியில் கோமகள் அப்பா அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்தை மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டி கொண்டு வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றாள் ஆமாம் குழந்தாய் ஆமாம் அவனை சும்மா விடப் போவதில்லை காஞ்சிக்கு அழைத்து வரச் செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி ஆறாம் அத்தியாயம் கலை திருநாள் மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி மூன்று தினங்கள் தங்கியிருந்தார் அந்த மூன்று நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியையும் அவருடைய திருமகளையும் மாமல்லபுர வாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள் மறுநாள் சரஸ்வதி பூஜை என்று காலையில் நகரவாசிகள் தத்தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள் பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள் கோயில்கள் மடாலயங்கள் கலா மண்டபங்கள் வித்யாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள் கலை கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசிரியர்களுக்கு பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசரித்தார்கள் அவர்கள் நகரில் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொழிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆனால் மாமல்லபுர வாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி அன்றுதான் பார்க்கக்கூடியதாய் இருந்தது அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது மாமல்லபுரத்துக்கு தெற்கே நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின பாறைகளின் சுவர்களிலெல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன ஒரு விசாலமான பாறையிலே நந்த கோகுலத்தில் பாலகோபாலன் செய்த லீலைகள் பூதனை சம்ஹாரத்திலிருந்து காலிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணை வேண்டுமென்று கண்ணன் கிஞ்சி கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்து விடலாம் என்று தோன்றியது இரு பிழவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடுந்தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது அவனுடைய தவ மகிமையினால் கவரப்பட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மூலையில் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திரங்கள் காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பட்டு பட்டாடைகளை அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டிருந்தார்கள் ஸ்திரீகள் கூந்தலில் மலர் சூடியிருந்தார்கள் புருஷர்கள் கழுத்தில் பூ மாலைகளை அணிந்திருந்தார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருந்தது ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன ஒரு பந்தலிலிருந்து வீணையின் ஒளி எழுந்தது இன்னொரு பந்தலிலிருந்து குழலோசை வந்து கொண்டிருந்தது வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்திரு கொண்டிருந்தார்கள் மற்றொரு பந்தலில் ஒரு இசை புலவர் அப்பர் பெருமானின் தேவார பதிகங்களை கள்ளும் கனிய பாதிக்கொண்டிருந்தார் ஜனங்கள் அவரவர்களுக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்திற்கு குறைவில்லை அவள் பொறியும் சர்க்கரையும் பானகமும் நீர் மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன இவ்விதம் கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜன சமுத்திரமாய் தோன்றியதாயினும் அந்த ஜன திரளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நில்லாமல் போய்கொண்டிருந்தது அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்திலே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்க்கொண்டிருப்பது போல் தோன்றியது இந்த பெரிய அலைக்கு காரணமாயிருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும்தான் நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புறவி ஒன்றின் மேல் வீற்றிருந்தார் குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தாள் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விளக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள் அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்துக்கொண்டு கொண்டு போனார்கள் ஜனத்திரளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியதாய் இருந்தது சித்திர காட்சியை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூ மாறி பொழிந்தார்கள் நறுமணம் பொருந்திய பனி நீரை இறைத்தார்கள் சந்தன குழம்பை தெளித்தார்கள் ஜெய விஜயீபவ என்றும் தர்ம ராஜாதி ராஜர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க நரசிம்ம பல்லவரேந்திரர் வாழ்க மாமல்ல மன்னர் வாழ்க என்றும் கோஷித்தார்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ திரு சிரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் சிற்ப கலைஞர்களிடமும் தமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வந்தார் இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்கை ஆலய தண்டை வந்து சேர்ந்தது இந்த துர்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது திருப்பணி வேலை இடையில் தடைப்பட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்கை ஆலயந்தான் நடுநாயகமாய் இருந்தது அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அண்ணாந்து பார்த்தால் அமாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரமை உண்டாகும் அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்த கோணப் பொட்டுக்கள் அமைந்த நீல பட்டாடையினால் மேல் விதானம் கட்டியிருந்தார்கள் பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ண பட்டாடைகளை சுற்றியிருந்தார்கள் பந்தலுக்கு மேலே வரிசையாய் சிங்க கொடிகள் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் விளிம்புகளில் இளந்தென்னங் குருத்துக்களினால் ஆன தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் மத்தியில் தேவியின் சன்னதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றை சுற்றிலும் வரிசை வரிசையாக இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன புலிகேசியின் படையெடுப்பினால் தடைபெற்று போன சிற்ப திருப்பணியை இந்த துர்காதேவியின் கோவிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகி இருந்தது சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்துக்கு முன்னமே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குடைய ஆசனங்களில் அமர்ந்துவிட்டார்கள் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜெய கோஷங்களும் வால் வாத்திய முழக்கங்களும் வானை அழாவி எழுந்தன